வணக்கம். ஏற்கனவே வந்து நிறைய கொரோனா நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ மழைக்காலமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் சின்னதாக ஒரு சளி பிடிச்சாலோ ஒரு இருமல் ஏற்பட்டாலோ நமக்கு இயற்கையாகவே ஒரு பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மழைக்காலத்தை நம்ம எப்படி பாதுகாப்பாக கடந்து போகலாம், அதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்கின்றன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மூன்று பொருட்கள் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை, இது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மிளகு, அப்புறம் தேன். சரிங்களா? இந்த வெற்றிலையை வந்து இந்த காம்பு இந்த நுனி இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு என்னுடைய பின்னாடி சைடில் வந்து சுண்ணாம்பு மாதிரி தேனை தடவிட்டு அதில் வந்து ஒரு 4-5 மிளகு போட்டு மடித்து நம்ம வெற்றிலை மென்று சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மென்று சாப்பிட்டுட்டு ஒரு 3 முறை அந்த சாரை விழுங்கிட்டு சக்கையை வந்து கீழே துப்பிடுங்க. 3 முறை மட்டும் சாரை விழுங்கினா போதும். எப்போ செய்யலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த மழைச்சாரல் அப்படியே பட்டு கொஞ்சம் லேசாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த சமயங்களில் பண்ணலாம். நீங்கள் வெளியே எங்கேயோ போயிட்டு வர்றீங்க, லேசாக நனைஞ்சிட்டீங்க, இல்லை முழுமையாக நனைஞ்சிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே இது பண்ணலாம். அப்போது இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இருக்கிறது. அதில் வந்து இந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா, சவிப்பீட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பொருள் அதில் இருக்குது. இந்த சவிப்பீட்டால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு வெளியிலிருந்து வரக்கூடிய நுண் உயிர்கள், உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய நுண் உயிர்களையும் நிச்சயமாக அழித்துவிடும். அது மாதிரி மிளகில் வந்து பைப்பரின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, அதுவும் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்குது. அதோடு அதில் வந்து விட்டமின் ஏபிசி மட்டும் இல்லாமல் கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது மிளகில். அதோடு நீங்கள் இந்த தேன் கலந்து யூஸ் பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகரித்து அந்த மீத்தல் கிளையாக்சால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொருள், தேனில் இருக்கக்கூடிய அந்த பொருளும், ஸோ இந்த முக்கூட்டு கலவை, இந்த 3 பொருட்களும் சேரும்போது உங்களுக்கு சளி பிடிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டாலும் அதை முற்றிலுமாக அழிச்சிடும். அதனால் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மழைக்காலம் முடியும் வரை உங்கள் வீட்டில் வெற்றிலை, தேன், மிளகு 3 பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. வெளியே தெரியாமல் நனைஞ்சிட்டா, இல்லை சாரலில் நீங்கள் நனைஞ்சிட்டிங்கன்னா கூட, இந்த தொண்டை கரகரப்பு ஆரம்பிக்கும் முன்னாடியே நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா மிக விரைவாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு வெளியிலிருந்து இந்த மழைக்காலத்தில் அந்த காற்றில் அப்படியே பரவி வரக்கூடிய நோய் கிருமிகள் உங்கள் உடலுக்குள்ளே புகாமல் முழுமையாக அழிச்சிரும். அதோடு கூட இன்னும் 2 விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. கூடுமான வரைக்கும் குளிர்ச்சியான ஆகாரங்கள், குளிர்ச்சியான பானங்கள் தவிர்த்துக்கோங்க. 3, நம்ம வெயில் சில சமயம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ மழைக்காலம்னா 24 மணி மழை பெய்ய போகிறது கிடையாது, வெயில் அடிக்கும். அந்த வெயிலில் ஒரு 15 மணி துளிகள், அதாவது 15 நிமிடங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வந்து வேர்வியாக வெளியே போயிடும். உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உங்களுடைய உடல் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டு எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அந்த பேசல் பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நம்ம நடக்கும்போது சட்டுன்னு மழையில் நனைஞ்சிட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக அது பாதிக்காது. அதனால் இந்த 3 விஷயங்களை நிச்சயமாக செய்யுங்கள். ஒன்று வந்து இந்த வெற்றிலை, தேன், மிளகு கலந்து சாறு விழுங்குவது. 2, குளிர்ந்த ஆகாரங்கள், பானங்களை தவிர்ப்பது. 3, 15 நிமிடமாவது வெயிலில் நிற்பது. இந்த 3 விஷயங்களை மட்டும் இந்த மழைக்காலங்களில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, இந்த 3 மாத காலத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா, நம்மளுக்கு நோய் தொற்று இல்லாமல் நிச்சயமாக தப்பிச்சுக்க முடியும். நன்றி.